ओम शांति, ओम शांति, ओम शांति। அழகான என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன். அதை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அதனுடைய சுரூபமாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பௌதிக உடலை முழுவதுமாக நான் மறந்து விட்டேன். நான் ஆத்மா உணர்வுடைய அனுபவத்தை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் அழகாக அமைதி நிறைந்த ஆத்மாவாக இருக்கின்றேன். என்னுடைய இந்த பௌதிக உடலுக்கு நான் எஜமானனாக இருக்கின்றேன். என்னுடைய நெற்றியிலிருந்து சர்வசக்திகளையும் இந்த உலகத்திற்கு நான் பரப்பி கொண்டிருக்கின்றேன். அமரபாபா பரந்தாமத்திலிருந்து எனக்கு சக்திகளை இன்னும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய எண்ணங்களும் சரி, என்னுடைய சக்திகளும் சரி, அந்த அதிர்வுகளை நான் பரப்பிக்கொண்டே நான் என்னுடைய பௌதிக உடலை நான் விட்டு விலகி செல்லிக் கொண்டிருக்கின்றேன். அழகாக எனக்கு அந்த அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அற்புதமாக நான் ஃபரிஸ்தாவாக நான் வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். எங்கு பார்த்தாலும் நீர்வீழ்ச்சிகள், எங்கு பார்த்தாலும் மலை குன்றுகள், ஆன்மீக சக்திகளோடு அங்கே நான் வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். தாமரை மலர்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆன்மீக ரோஜாக்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். விதவிதமான வண்ணமயமான மலர்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா, என்ன அழகாக இருக்கிறது இந்த காட்சி! அமரபாபா நான் ஆவாகனம் செய்து கொண்டிருக்கின்றேன். பிரந்தாமத்தில் இருந்து அமரபாபா ஒரு நொடியில் அங்கே ஆஜராகிவிட்டார். அழகான அந்த தாமரை மலர்களுடைய மேடை மீது ஜோதியாக அழகாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டு அவரிடமிருந்து எல்லா விதமான சக்திகளும் எனக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. என்னை சுற்றிலும் இப்பொழுது புலநடக்கும் சக்தி, சகித்து கொள்ளக்கூடிய சக்தி, ஒத்துழைக்கக்கூடிய சக்தி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி, பகுத்தறியக்கூடிய சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி, அழகாக அந்த சக்திகளை இப்பொழுது என்னை தலையை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. ஆஹா, என்ன அற்புதமாக அந்த அஷ்டசக்திகளும் எனக்கு இப்பொழுது அமரபாபா எனக்கு பரிசாக கொடுத்து விட்டார். அதை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அவரிடமிருந்து அந்த ஆசீர்வாதனுடைய கரணங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. ஆஹா, என்ன அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி! அமர குழந்தையே, நான் உனக்கு அஷ்டசக்திகளில் இன்றைக்கு நான் சொல்ல போகக்கூடிய சக்தி எதிர்நோக்கக்கூடிய சக்தி அப்படி சொல்லும் பொழுது நீ எப்படி இருக்க வேண்டும்? அதி கம்பீரமாக நிற்க வேண்டும். காரணம், நீ அழிவற்ற ஆத்மா. எப்பொழுது நீ அந்த பௌதிக உடலை விட்டு வெளியே வந்தாயோ, ஃபரிஸ்தா அப்படி என்று புரிந்து கொண்டாயோ, நீ இப்பொழுது அந்த எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு வந்துவிட்டது. சங்கமுகத்தில் நீ அதுவும் அமர பாபாவை நீ கண்டுபிடித்து விட்டாய். பலவித இன்னல்களில் இருந்து நீ அமர பாபாவை கையப்பிடித்து விட்டாய். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எல்லாவற்றையும் தியாகம் செய்து அமர பாபாவை கையப்பிடித்து விட்டாய். கையப்பிடித்தது மட்டுமில்லாமல் நீ நான் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை நீ அழகாக தினமும் செய்து வருகின்றாய். நீ எப்படிப்பட்ட எதிர்நோக்கக்கூடிய சக்தி உனக்கு நான் கொடுத்து விட்டேன். காலையில் அமிர்த வேளையில் எழுந்திருக்கின்றாய். என்னுடைய அமர கதையை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். நான் கொடுக்கக்கூடிய அந்த விதவிதமான கட்டளைகளை நீ சரியாக செய்து கொண்டு வருகின்றாய். ஆஹா, என்ன அற்புதமாக எனக்கு அமர பாபா அந்த எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை பற்றி எனக்கு இவ்வளவு விஷயங்களை எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையாய், நீ ஆத்மா என்று உணர்ந்து விட்டாய். இப்பொழுதிலிருந்து நீ எதற்கும் பயமற்று இருக்க வேண்டும். இந்த அமரக்கதனுடைய முக்கியத்துவம் என்ன? அமரக்கதை கேட்டால் பிறகு என்ன ஆகுவாய்? பயமற்ற ஆக வேண்டும். காரணம், நான் விதவிதமான ஆன்மீக ரகசியங்களை நான் சொல்லி புரிய வைத்து விட்டேன். நீ இப்பொழுது பிராமணனாகிவிட்டாய். ஆத்மா என்று உணர்ந்து விட்டாய். அமர பாபாவை நீ கையப்பிடித்து விட்டாய். அப்பொழுது நீ என்னாகிவிட்டாய்? பயமற்ற ஆத்மா. உனக்கு அந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி இப்போது வந்துவிட்டது. இப்பொழுது அந்த பயமற்ற தன்மையினால் இப்பொழுது நீ குளிர்ச்சியான ஆத்மா ஆகிவிட்டாய். இப்பொழுது அனுபவத்தை பயமற்ற ஆத்மா,
நீ குளிர்ச்சியான ஆத்மா இப்பொழுது உள்ளுக்குள் அனுபவம் செய். இப்பொழுது நான் அமைதியுடைய சுரூபமாக இருக்கின்றேன். நான் தைரியமாக கொண்டு வந்து விட்டேன். இப்பொழுது தெளிவான உனக்கு அந்த நம்பிக்கை வந்துவிட்டது. ஆஹா, என்ன அற்புதமாக எனக்கு அமர பாபா ட்ரில்லை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக இந்த எதிர்கொள்ளக்கூடிய சக்தி, பயமற்று ஆகுவாய், குளிர்ச்சியாகுவாய், நீ அமைதியாகி விடுவாய், தைரியமாகி விடுவாய், தெளிவாகி விடுவாய், நம்பிக்கையோடு இருப்பாய். இப்படியாக எல்லா விதமான எதிர்நோக்க சக்தி உனக்கு கொடுத்து விட்டேன். இப்பொழுது எந்த விதமான அந்த வெளிப்புற சூழ்நிலும் சரி, அந்த வெளிப்புற தடைகளும் சரி, உன்னால் இப்போது எதிர்நோக்க கொள்ளக்கூடிய முடியும். ஆஹா, என்ன அற்புதமாக எனக்கு அமர பாபா எதிர்நோக்கக்கூடிய சக்தி எனக்கு அழகாக எனக்கு கொடுத்து விட்டார். நான் அது அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய தலை சுற்றி எல்லா சக்திகளும் வந்துவிட்டது. எதிர்நோக்கக்கூடிய சக்தி எனக்கு எனக்கு அமர பாபா கொடுத்து விட்டார். புரிந்ததா? இப்படி நீ தெளிவாக இருந்திருக்கும் பொழுது முதலில் அதை நன்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நன்மை இருக்கிறதா அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நஷ்டம் இருக்கிறதா அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி உனக்கு அந்த புரிந்து உணர்வு கொண்டு வந்துவிடும். பிறகு பாரு, நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சரி, நீ சந்திக்கும் பொழுது அதில் நன்மையை கொண்டு வந்துவிடும் இந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி. புரிந்ததா அப்படின்று அழகாக எனக்கு அமர பாபா அந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி, அந்த சமாளிக்கக்கூடிய சக்தியை பற்றி எனக்கு தெளிவாக எனக்கு புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, நான் இன்னும் சொல்கின்றேன் கேள். இந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி உனக்கு நான் கொடுத்து விட்டேன். இப்பொழுது நீ அமர பாபாவுடைய கருவியாகிவிட்டாய் அப்படி என்று உணர வேண்டும். நீ இந்த பௌதிக உலகில் இருக்கும் பொழுது உன் முன்னாடி எப்பேற்பட்ட காட்சி வந்தாலும் சரி, உன்னால் எதிர்த்து நிற்பதோடு மட்டும் கிடையாது, அதனை எப்படி, எந்த நேரத்தில், எந்த சாதகமான வழியில் உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும். நான் உனக்கு அந்த சக்தியை இப்பொழுது கொடுத்து விட்டேன். உன்னுடைய திறமைகளில் ஏற்படக்கூடிய அந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, அந்த திறமைகளில் ஏற்படக்கூடிய அந்த விலைகளாலும் சரி, அதில் ஏற்படக்கூடிய அந்த அர்த்தமற்ற அந்த பயங்களை நீ விட வேண்டும். புரிந்ததா அப்படின்றோ அழகாக எனக்கு அமர பாபா இந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி பற்றி எப்படி நீ சமாளிக்க வேண்டும் அப்படின்றது இதன் மூலமாக எனக்கு புரிய வைத்து விட்டார். நீ இந்த சங்கமுகத்தில் அமர பாபாவுடன் வந்து விட்டாய். நீ ஆத்மா அப்படின்னு உணர்ந்து விட்டாய். நீ ஆத்மான் மூலமாக இந்த கர்மேந்திரங்களை நீ நடிக்கின்றாய். இது போல நீ அடிக்கடி உன்னுடைய செயல்களை செய்யும் பொழுது சில சமயத்தில் அந்த அர்த்தமற்ற அந்த பயங்கள் வரும், அந்த அர்த்தமற்ற விஷயங்கள் வரும், அந்த அர்த்தமற்ற நம்பிக்கையே வரும். இதையெல்லாம் நீ விட்டுவிட வேண்டும். உன்னுடைய உண்மையான நிலையை நீ எதிர்நோக்க வேண்டும். புரிந்ததா? இதுபோல நீ அர்த்தமற்ற அந்த பயங்களை நீ எண்ணும் பொழுது உன்னுடைய உண்மையான நிலையை இந்த எதிர்நோக்கு சக்தி உன்னால் பெறவே முடியாது. புரிந்ததா என்னுடைய அமர குழந்தையே? அதனால் உன்னுடைய தவறுகள் இருந்தாலும் சரி, உன்னுடைய அந்த தீர்மானங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் சரி, இந்த சக்தி உனக்கு நம்பிக்கை கொடுக்கும். இந்த சக்தி உனக்கு தைரியத்தை கொடுக்கும். அதனால் நீ நம்பிக்கை உரிய ஆத்மா ஆகிவிட்டாய். இப்பொழுது காரணம், நீ எதிர்நோக்கக்கூடிய சக்தி நீ அனுபவம் செய்துவிட்டாய். யாருடன்? அமர பாபாவுடன் நான் அதை அனுபவம் செய்கிறேன் அப்படின்னு நீ அனுபவம் செய்து விட்டாய். இப்பொழுது நீ இப்பொழுது அந்த பொறுப்புள்ள ஆத்மா ஆகிவிட்டாய். இப்படி நீ அடிக்கடி இந்த விஷயத்தை நீ கொண்டு வர வேண்டும். உன்னுடைய முன்னாடி எந்த விதமான எதிர்மறை எண்ணத்தை தோன்றும், அதன் பிறகு அந்த நேர்மறை எண்ணங்கள் நீ கண்டுபிடிக்க வேண்டும். எதன் மூலமாக? அந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி மூலமாக. இந்த தன்மையால் நீ எப்பேற்பட்ட தடைகளும் சரி, சவாலாக ஏற்றுக்கொண்டு உன்னால் உயர்வு பெற முடியும். அப்படி என்று அமர பாபா எனக்கு அழகாக சொல்லி புரிய வைத்து அழகான அவருடன் இப்போது அழகான பாடலை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்.
அமர குழந்தையே, பாடலை கேட்டாயா? அதனால் அந்த எதிர்மறை எண்ணத்திலிருந்து நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வரும் இந்த எதிர்நோக்க கொள்ளக்கூடிய சக்தி. அதனால் நீ சக்தி வாய்ந்த ஆத்மாவாகி அந்த நேர்மறையான எண்ணங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொண்டு வர வேண்டும். இந்த நேர்மறை எண்ணங்கள் தான் உன்னுடைய இந்த ஆன்மீகத்தில், இந்த சங்கமகத்தில் நீ எரியக்கூடிய உண்மையான எரிபொருள். அதனால் உன்னுடைய நேர்மறையான எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சரி உயர்த்தி சென்றுவிடும் இந்த எதிர்நோக்கக்களுடைய சக்தி மூலமாக. புரிந்தது? அதனால் அந்த எதிர்மறையான எண்ணங்களை உன்னை பாரமாக்கிவிடும். நான் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பயப்படக்கூடாது, தெளிவாக இருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்க சக்தி உனக்கு உதவி பெறும். அதனால் நீ இந்த சங்கமுகத்தில் எவ்வளவு நேரம் சக்தி வாய்ந்த எண்ணங்களை உன்னால் உருவாக்க முடிகிறது, அதனுடைய சுரூபத்தில் இருக்க முடிகிறதா, என்னால் அந்த எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து விடுபட முடிகிறதா, நான் எவ்வளவு நேரம் அந்த நேர்மறையான எண்ணங்களை இந்த எதிர்சக்தி மூலமாக நான் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த சமயத்தில் நான் எதிர்கொள்ள முடியுமா? இப்படி நீ சோதனை செய்து பார்த்து பார்த்து உன்னுடைய எவ்வளவு அந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி நீ கொண்டு வந்திருக்கிறா அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாகவே. சரி, அதனால் எவ்வளவு நேரம் நீ அந்த ஆன்மீக உணர்வில் நிலைத்திருக்க முடிகின்றது, அந்த நேர்மறையான எண்ணங்களுடைய அந்த முழுமையான சேமிப்பு கணக்கு எவ்வளவு இருக்கிறது, அந்த எண்ணங்களுடைய சேமிப்பு எவ்வளவு முடிந்து விட்டது, நான் மீண்டும் பழையபடி அந்த சாதாரணமான எண்ணங்களை கொண்டு வந்து விடுகிறேனா, இல்லை நேர்மறையான எண்ணங்களுடைய சேமிப்பு அதிகரித்து கொண்டிருக்கிறானா அப்படின்றோ இந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி மூலமாக நீ புரிந்து கொள்ளலாம். ஆஹா, எவ்வளவு அழகாக எனக்கு அமர பாபா யுக்தி எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, நீ அடிக்கடி இதை இதன் மூலமாக நீ கண்டுபிடித்து விடலாம். நான் பயமற்றிருக்கிறேனா, நான் தெளிவாக இருக்கிறேனா, நான் நம்பிக்கையுடன் இருக்கின்றேனா, நீ எந்த உலகத்திற்கு போகப் போகிறாய், உன்னுடைய அமர உலகத்திற்கு, 21 ஜென்மத்திற்கு நீ போகப் போகிறாய். அதனால் இந்த உலக மக்கள் எதை சொன்னாலும் சரி, நீ அதை நேர்மறையான எண்ணத்தோடு அதை எதிர்கொள்ள வேண்டும். அமர பாபாவே உனக்கு கிடைத்து விட்டார், அப்புறம் எதுக்கு உனக்கு பயம்? எல்லோரும் முக்தி மட்டும் செல்வார்கள், ஆனால் நீ எதற்கு போகப் போகின்றார்? முக்தியிலிருந்து ஜீவன் முக்திக்கு செல்லப் போகின்றாய், அமர உலகத்திற்கு செல்லப் போகின்றாய். 2500 வருடம் அந்த ஆன்மீக சக்திகளால் பெறப்பட்ட அந்த பலனியை அடையப் போகின்றாய். அந்த அமர உலகத்தை உன்னால் கற்பனை செய்து பார்த்திருப்பாயா? இதற்கு எல்லாம் என்ன, நான் கொடுக்கக்கூடிய அந்த அஷ்ட சக்திகளில் எல்லாவற்றையும் நீ அனுபவம் செய்ய வேண்டும், அதன் மூலமாக நீ பலனை அடைந்திருக்க வேண்டும். இதனுடைய அடிப்படையில் தான் உனக்கு அங்கே அமர உலகத்திற்கு உன்னால் செல்ல முடியும். ஆஹா, என்ன அற்புதமாக எனக்கு அமர பாபா இந்த சக்தி மூலமாக எனக்கு அவ்வளவு அழகாக புரிய வைத்து விட்டார் அமர குழந்தை. அதனால் நீ இந்த எண்ணங்கள் உன்னுடைய சிறந்த நண்பனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், உன்னுடைய சக்திகளை சிறந்த நண்பனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இந்த எண்ணங்கள் தான் உனக்கு அந்த மோசமான எதிரியாகிவிடும், அது எல்லாம் உன்னை பொறுத்ததே அப்படின்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அந்த எண்ணங்கள் மூலமாக இந்த அஷ்ட சக்திகளை நீ பெற்று விடுகின்றாய், சில சமயத்தில் எழுந்து விடுகின்றாய், காரணம் அந்த எதிர்மறை எண்ணங்கள் மூலமாக. அதனால் நீ இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும், அந்த நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக உனக்கு சக்தி அதிகரிக்கும், என்னுடைய நினைவில் கொண்டு வர வேண்டும், அச்ச சக்திகளை நீ உன்னால் கொண்டு வர வேண்டும். அந்த எதிர்மறையான எண்ணங்கள் மூலமாக உனக்கு அந்த சக்திகள் வீணாகி சென்றுவிடும். அப்போ அதனால் நேர்மறையான எண்ணங்களை நீ கொண்டு வர வேண்டும். அதனால் நீ எப்பொழுதும் சரி உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பொறுமை, அந்த உண்மையான அன்பு, அதனுடைய சுரூபத்தில் நீ கொண்டு வர வேண்டும். பிறகு பார், உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பொறாமை, அந்த வெறுப்பு, அந்த கோபம் எல்லாவற்றிலும் சரி நீ பாதுகாக்க இருக்க முடியும் இந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி மூலமாக. அதனால் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அமர குழந்தையே. ஆஹா, அற்புதம் பாபா, அற்புதம். இந்த அமர உலகத்திற்காக இவ்வளவு அழகாக எனக்கு விதவிதமான எனக்கு ஆன்மீக ரகசியங்களை எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டா என்னுடைய அமர பாபாவே.
அப்படி என்று அழகாக எனக்கு அந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி என் முன்னாடி வந்து நிற்கின்று இருக்கிறது. பிராமண வேடத்தில் எனக்கு நின்று கொண்டிருக்கிறது. சொல்லுங்கள் ஐயா அப்படின்று அந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதற்கு நான் கட்டளிடுகின்றேன். அழகான ஒரு காட்சியை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். அழகான அங்கே பெரிய அந்த இயற்கையினுடைய பேரிடர் நடக்கின்றது. அங்கே துன்பங்கள் இழக்கப்படுகின்றது. அங்கே மக்களால் துன்பப்படுகின்றார்கள். அந்த இயற்கையினுடைய துன்பத்தினால் நான் அங்கே அழகான பரிசா சுரூபத்தில் அங்கே ஆஜராகின்றேன். இப்பொழுது பயமற்ற ஆத்மாவாக அங்கே நான் இருக்கின்றேன். அந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தியை நான் அங்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். என்னை பார்த்ததும் அந்த இயற்கைகள் சாந்தமாக என்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய சக்திகளை பார்த்ததும் அந்த இயற்கையினுடைய சீற்றங்கள் முழுவதுமாக குறைந்துவிட்டது. அதற்கு நான் தேவதை போல் கையை நீட்டிக்கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் பயமற்ற ஆத்மாவாக இருந்து கொண்டு அந்த இயற்கைக்கு சாந்தியை நான் வழங்கி கொண்டிருக்கின்றேன். அந்த அமைதியை தானமாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். மெதுமெதுவாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அமர குழந்தையே, இப்படிதான் நீ சரி எதிர்நோக்கக்கூடிய வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, இப்படிதான் நீ எதிர்நோக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி மூலமாக அதனால் இந்த சங்கமுகத்தில் இந்த ஆத்மீக நிலையை நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். என்ன வைத்திருக்க வேண்டும்? நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். எப்படி அந்த இயற்கை வந்தது, எப்படி நீ விரட்டி விட்டாய், எப்படி அதுக்கு சாந்தி தாமத்தை கொடுத்து விட்டாய், அதுபோல நீ அந்த தானத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஆத்மீக நிலையிலிருந்து நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு பயமற்ற ஆத்மா, நான் பொறுப்புள்ள ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா, நான் குளிர்ச்சியான ஆத்மா, நான் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆத்மா. இது போல நீ அந்த சுரூபத்தில் இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் சரி, எல்லா தடைகளும் சரி, நீ கடந்து செல்லலாம் இந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி மூலமாக. அதனால் நீ எந்த விதமான சூழ்நிலும் சரி, உன்னால் அந்த எதிர்நோக்கத்தன்மையை நீ கொண்டு வரணும். அதனால் உன்னுடைய எண்ணம் இருந்தாலும் சரி, உன்னுடைய சொல் இருந்தாலும் சரி, உன்னுடைய செயல் இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே சரி, இந்த எதிர்நோக்க சக்தி மூலமாக நீ அமர பாபாவுடைய கருவி என்ற நம்பிக்கை நீ கொள்ள வேண்டும். புரிந்ததா? இதுதான் நான் கொடுக்கக்கூடிய இந்த சங்கமுகத்தில் எதிர்நோக்கக்கூடிய சக்தியை நீ பயன்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் எந்த சூழ்நிலும் சரி, எதிர்ப்பு நிற்பது மட்டும் கிடையாது, அதனை சரியான சமயத்தில் அதுக்கு எந்தவித பாதகமான சூழ்நிலை வராமல் அதை வழியில் மாற்றி அமைக்க முடியும் இந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி மூலமாக. புரிந்ததா? நான் உனக்கு அழகான ஒரு உதாரணம் சொல்கின்றேன், கேள். உன்னுடைய பௌதிக உடலில் இருக்கும் பொழுது, அந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுது உன்னுடைய நெருங்கிய, அது உன்னுடைய பௌதிக உடலை பெற்றெடுத்த அம்மா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, நண்பர்கள் இருந்தாலும் சரி, சகோதரி இருந்தாலும் சரி, சகோதரர்கள் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய பூத உடலை விட்டு சென்று விட்டார்கள், அதாவது இறந்து விடுகிறார்கள் என்றால் நீ அப்ப எப்படி பயன்படுத்த வேண்டும்? அழாமல் இருக்க வேண்டும், ஞானத்துடன் இருக்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். இதுபோல அந்த சூழ்நிலையை நீ எதிர்நோக்க வேண்டும். அப்போ உன்னுடைய நம்பிக்கையும் சரி, உன்னுடைய தைரியம் சரி, உன்னை பார்த்து மற்றவர்களும் சரி, நானும் அது போல இருப்பேன், நானும் அவரை போல நான் எதிர்நோக்குவேன். எந்தப்பட்ட சூழ்நிலும் சரி, அந்த சூழ்நிலையை மற்றவர்கள் மாற்ற வேண்டும். புரிந்ததா? அப்போ எவ்வளவு விலைமதிக்க முடியாததாக இருக்கிறது இந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி. அப்ப நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அமர குழந்தையே. அதனால் இந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தி இவ்வளவு நிறைய ஆத்மாக்களுக்கு பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. புரிந்ததா நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்றோ? யார் இருந்தாலும் சரி, அவர்களும் ஆத்மா. அந்த ஆத்மா மறு குடும்பத்தில் இறந்துவிட்ட பிறகு பிறப்பு எடுக்கும். இதில் நீ நம்பிக்கை இருக்க வேண்டும். எவ்வளவு நம்பிக்கை? 100% நீ வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ அந்த எதிர்நோக்கக்கூடிய சக்தியை நீ பெற்றிருக்கிற அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும். அருமை பாபா, அருமை பாபா, எவ்வளவு அழகான எனக்கு ஆன்மீக விளக்கத்தை சொல்லி புரிய வைத்து விட்டாய். அதனால் உன்னுடைய பயம் இருந்தாலும் சரி, உனக்கு சந்தேகங்களும் சரி,
நீ அதை வெல்லும் பொழுது உனக்கு அந்த உண்மையான நிலையை, அதாவது எதிர்நோக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அதாவது உன்னையும் சரி, உன்னுடைய திறமைகளும் சரி, உன்னுடைய சிறப்புகளும் சரி, நீ அறிந்து கொண்டு அமர பாபாவுடைய அந்த அன்பு மழையில் நீ நனைந்து இருக்க வேண்டும். அமர குழந்தையை புரிந்ததா? எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டும்? அமர பாபா எனக்கு குடநிழலாக இருக்கின்றார், எல்லா சம்பந்தங்களும் எனக்கு ஏற்படுத்தி விட்டார், எனக்கு 21 பிறவைக்கு அமர உலகத்திற்கு செல்வதற்காக நான் இருக்கின்றேன், நான் முக்தி ஜீவன் முக்தியை நான் அனுபவம் செய்ய போகின்றேன். இப்படி நீ நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வர வேண்டும். இது போல எல்லாவற்றிலும் சரி, உனக்கு தடைகள் வரும்பொழுது உனக்கு அந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய இயற்கையினுடைய சூழ்நிலைகள், மனிதர்களுடைய சூழ்நிலை ஏற்படுத்தும் பொழுது நீ எப்படி இருக்க வேண்டும்? பயமற்ற ஆத்மமாக வேண்டும். எதிர்நோக்கக்கூடிய சக்தியை நீ பயன்படுத்த வேண்டும். எப்பொழுதும் சரி, அந்த சமயத்தில் அமர பாபாவுடைய அன்பு அந்த குடலில் நான் நனைந்திருக்கிறேன் அப்படின்னு அனுபவம் செய்ய வேண்டும். இதுதான் எதிர்நோக்கக்கூடிய சக்தி அப்படின்ற அழகாக எனக்கு அமர பாபா, உனக்கும் சரி பிறருக்கும் சரி இதில் நன்மை ஏற்படும். எதன் மூலமாக? எதிர்நோக்கக்கூடிய சக்தி மூலமாக. இது போல நீ அடிக்கடி இந்த பயிற்சியை நீ செய்ய வேண்டும். புரிந்ததா? என்னுடைய அமர குழந்தை அப்படின்ற அழகாக எனக்கு அமர பாபா அற்புதமாக எனக்கு சொல்லி புரிய வைத்து, அமர குழந்தையே, இது போல நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உன்னால் எதிர்கொள்ள முடியும், அந்த சக்தியை நான் கொடுத்து விட்டேன், நீ அந்த இடத்தையே மாற்றி விட வேண்டும் அப்படின்ற எனக்கு அமர பாபா அவருடைய அன்பு அந்த மழையில் நான் நனைந்து கொண்டிருக்கின்றேன். அமர பாபா என் தலை மீது ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார், அமர பாபா என்ற வரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார், அந்த அன்பு மழையில் நான் மூழ்கியிருக்கின்றேன்.